ஹாய் கைஸ், இன்னைக்கு புது வீடியோ. நேரில் ஏன் காரை பற்றி பேசணும் பார்த்தீங்கன்னா எனக்கு காரை பற்றி பிடிக்கும், அதனால் பேசுகிறோம். நீ கேட்டது ஆகணும். இப்போது வந்து நீங்கள் கார்ஸில் வந்து நிறைய டைப் பார்த்துருக்கலாம். இப்போது வந்து ஹேட்ச்பேக், எஸ்யூவி, அதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் காரை பற்றி நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் எஸ்யூவி அப்படின்னு சொல்லிட்டுலாம். அது வந்து உங்களுக்கு அதை பற்றி பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். அதனால் என்ன, அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, அதுக்கு எக்ஸாம்பிளான கார்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு தனியாக பேசி, நான் தான் உங்கள் பிருத்வி. நீங்க வந்து இந்தியாவில் ரோட்ஸில் என்ன டைப்ஸான கார் பார்க்கலாம் பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேட்ச் பேக்கு, செடான் பார்க்கலாம், அப்புறம் எஸ்யூவி பார்க்கலாம், காம்பேக்ட் எஸ்யூவி பார்க்கலாம், பிக்கப் ட்ரக் பார்க்கலாம். அப்புறம் அதுக்குள்ளே தான் எல்லாம் உங்களுக்கு வந்துடும் முக்கவாசி. நீங்கள் ரேராக ஏதாவது ஸ்போர்ட்ஸ் காரு கன்வெர்ட்டபுளாக பார்க்கலாம், அதை பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ரோட்டில் பார்க்குறதுலேயே நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பேக் இருக்கும், அதுதான் இந்தியன்ஸ் ரொம்ப பிடிச்ச பட்ஜெட் கார். அது ஹேட்ச் பேக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது முட்டை பார்த்துருக்கீங்களா, பின்னாடி ஹேட்ச் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால ஹேட்ச் பேக்னு பேர் வந்துச்சுக்கு. காமெடி சொல்ல உண்மையாக அது இப்படி தான். இப்போ வந்து நீங்கள் பின்னாடி ரியர் டோர் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக ஓப்பன் ஆகும் பார்த்துருக்கீங்க. அப்புறம் மோஸ்ட்டாக ஃப்ரண்ட் வீல் டிரைவாக இருக்கும். அது வந்து இப்போது நம்ம ஊரில் நிறையா பட்ஜெட் இருப்பான் தெரியுமா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கு அவங்க மாதிரி இருக்கும் ஹேட்ச் பேக்கு. ஹேட்ச் பேக் ப்ரீமியமாக இருக்குது, ஆடியெல்லாம் ஹேட்ச் பேக் இருக்குது. இப்போது Q7 ஏதோ கார் இருக்குது, அதுவும் ஹேட்ச் பேக் தான். ஆனால் நீங்கள் இந்தியாவில் நம்ம முக்கால்வாசி ஹேட்ச் பேக் பார்ப்போம். எப்படின்னா ஹூண்டாய் i20, இண்டிகா, பொபூசா வந்துருக்கு, ஆல்ட்ரோஸு, அந்த மாதிரி தனியாக செக்மெண்ட் இருக்குது. அது வந்து ஒரு குட்டி ஃபேமிலிக்கு நல்லா காம்பேக்டாக இருக்கும் காரில் ஓட்டுருக்கு, அதுதான் ஹேட்ச் பேக். செகண்ட் பார்த்தீங்கன்னா செடான். செடான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் இல்லாமல் பூட் ஸ்பேஸ் வந்து தனியாக இருக்கும் பேக்ரவுண்டில். டிக்கி, டிக்கின்னு சொன்னால் புரியும், அதே பார்த்துக்கு டிக்கி வந்து இல்லை இருக்கும் செடானில், அதுதான் செடான் கூப்பிடுவாங்க. அது வந்து உங்களுக்கு பேசஞ்சர் இல்லாமல் பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஹேட்ச் பேக்கில் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஒரு 20 லிட்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்பேஸ் தான் இருக்கும். இப்போ நீங்கள் செடான் பார்த்தீங்கன்னா ஒரு 150 அந்த மாதிரி லிட்டர்ஸ் ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் வந்து அதில் நிறைய லக்கேஜ் வச்சுக்கலாம், அதுவும் நீங்கள் நம்ம ஊரில் நிறையா பார்க்கலாம். இப்போது நிறைய பேர் இவர் பண்ண தெரியுமா, அந்த டீசெண்டான கைஸ் இருப்பாங்க வச்சுருக்கீங்களா, டீசெண்டான கைஸ் டீசெண்டாக அவங்களாம் செடான் தான் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சுசுகி சிஎஸ்ஸு, மெர்சிடிஸ் எஸ் கிளாஸு, அதெல்லாம் வந்து செடான் டைப்பு கீழே வரும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் செடான். நீங்கள் கேட்கலாம் செடான்னு இருக்குது, குட்டி கார் வேணுன்னா உங்களுக்கு ஹேட்ச் பேக் இருக்குது, அது ஏன் காம்பேக்ட் செடான்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. எப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட்டு 10 lakhs கீழே வந்து எங்கள் செடான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுதான் காம்பேக்ட் செடான். அது எப்படி ரேட்டு கம்மி பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து 4 meters லென்த் வந்து குட்டியாக இருந்துச்சுன்னா அந்த கார் வந்து உங்களுக்கு டேக்ஸ் கம்மியாகும். இப்போது நம்ம ஊரில் எப்படின்னா டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு கார் எவ்வளோ குட்டியாக இருக்கும் அவ்வளோ டேக்ஸ் தான் கம்மி பண்ணுவாங்க. 4 meters லென்த் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கம்மி பண்ணுவாங்க இந்தியாவில். அதனால் உங்களுக்கு சடனில் இது எப்படின்னா ஹேஷ் பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து டிக்கி ஆட் பண்ணியிருப்பாங்க தனியாக, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ ஷிஃப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷிஃப்ட் டிசைன் ஒரு மாடல் இருக்கும், அதுக்கு வந்து பின்னாடி டிக்கி இருக்கும். இப்போது i20 பார்த்தீங்கன்னா i20 அப்படின்ற மாடல் இருக்கும் டிக்கி வச்ச மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு காம்பேக்ட் செடான் கூடுவாங்க. இப்போ இண்டிகாலேயே இண்டிகோன்னு இருக்கும் செடான் வச்சு அந்த டாக்ஸிக்கு யூஸ் பண்ணுவாங்க நிறைய காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுதான் வந்து காம்பேக்ட் செடான் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்யூவி, எஸ்யூவி வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இண்டிகன்ஸ் வந்து எஸ்யூவி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஊர் ரோடு ஆஃப் ரோடிங் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ எஸ்யூவி எடுத்திங்கனாலே நம்ம லெஜண்ட் ஐகானிக்கு மகேந்திரா தார், அந்த கார் வந்து எஸ்யூவியில் வந்து ஒரு அதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி. இந்த கார் அளவுக்கு இருக்குமாடா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லுவோம் நிறைய பேர் இந்த கார் ஆஃப் ரோடு போகும் அப்படின்னு சொன்னாலே மகேந்திரா தார் அளவுக்கு போகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எஸ்யூவி ஸ்டாண்டர்டு தான் மகேந்திரா தார். இப்போ எஸ்யூவி என்னென்ன கார், இங்கே எஸ்யூவி ஃபுல் ஃபார்ம் என்ன கேட்கலாம், எஸ்யூவி ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் ஃபேமிலியோடு போய்க்கலாம், ஆனால் வந்து ஆஃப் ரோடுக்கு போகிற மாதிரி இருக்கும். நல்லா நீங்கள் ரேஞ்ச் ரோவரில் பார்த்துருப்பீங்க, ரேஞ்ச் ரோவரு, பென்ட்லி, பென்டேகா, அந்த மாதிரி கார்லாம் நீங்கள் வந்து நல்லா ஃபேமிலியோட போகிறதுலாம் ஸ்பேசியஸாகவும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் லாங் டிரைவ் போகிறீங்க, ரோட் ட்ரிப்பு அப்படி இல்லை ஆஃப் ரோடு போகிறோம் அப்படின்னாலும் அந்த கார் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அது வந்து எஸ்யூவி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது, அது வந்து ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மகேந்திரா தார் வந்து ஸ்டார்டிங் வந்து 12 lakhs இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படியே அதே டாப் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கல்லி 8 crore அந்த கார், 8 crores. ஆனால் ரெண்டுமே எஸ்யூவி தான், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு போகும். ஆனால் நீங்கள் கேட்கல என்ன டிஃப்ரென்ஸ் கேட்கலாம், ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நல்லா லக்ஸுரியாக இருக்கும், டாப் ஸ்பீட் அதிகமாக இருக்கும் டாப் ஸ்பீடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லம்போனி உரஸ் கார் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கார் நீங்கள் வந்து ஒரு செக்மெண்ட் அடைக்க முடியாது, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டாப் சீட் வந்து 300 போகும், அதே சமயம் எஸ்யூவி ஆஃப் ரோடும் போகும், அதே சமயம் லக்ஸுரியாகவும் இருக்கும். லம்போனியில் லக்ஸுரியாக தெரியல அதுக்கும். அந்த மாதிரி எஸ்யூவியில் வந்து நிறையா இருக்கும். எப்படின்னா காம்பேக்ட் எஸ்யூவி இருக்கும், கிராஸ் ஓவர் எஸ்யூவி இருக்கும். கிராஸ் ஓவர் எஸ்யூவினா எப்படின்னா ஹேட்ச் பேக் இருக்கு தெரியுமா, பட்ஜெட் கார்ஸ், அதையும் எஸ்யூவி மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வாங்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கியா சோனட்டு,
அப்புறம் ஹூண்டாய் வெண்டியோ அதெல்லாம் ஹேட்ச்பேக்கோட நம்ம ஃப்ரேம் இருக்கும். ஆனால் அந்த பாடி பார்ட்ஸ் மட்டும் வேலை பாடி பார்ட்ஸ் மட்டும் பார்க்க உங்களுக்கு எஸ்யூவி மாதிரி அக்ரெசிவாக இருக்கும். இப்போ வந்து காம்பேக்ட் எஸ்யூவி பற்றி பேசணும்னா அதை பற்றி ஃபுல்லாக பேசிடுவோம். இப்போ காம்பேக்ட் எஸ்யூவி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உனக்கு க்ரெட்டா, அதுக்கப்புறம் விட்டாரா பிரீஸா, ஜீப் காம்பஸ் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம் கிராஸ் ஓவர் எஸ்யூவிக்கும் காம்பேக்ட் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு. கிராஸ் ஓவர் எஸ்யூவி எஸ்யூவிங்கிறது வந்து ஃப்ரேமும் இன்ஜினில் வந்து ஹேட்ச்பேக்கோட தான் இருக்கும் பர்ஃபார்மன்ஸில், அது வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவாக இருக்கும். ஆனால் காம்பேக்ட் எஸ்யூவிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் எஸ்யூவியில் வந்து அப்படியே கொஞ்சம் மினிமைஸ் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு கார் கொஞ்சம் குட்டியாக இருக்குமே தவிர மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எஸ்யூவியோட இருக்கும். அதுதான் வந்து காம்பேக்ட் எஸ்யூவி. நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா நம்ம ஊரில் இப்போ ரொம்ப ஃபேமஸானது இப்போது சுஜுக்கி விட்டாரா பிரீஸா, டொயோட்டா அர்பன் க்ரூஸரு, ரெண்டும் ஒரே கார் தான் டிபேஜ் பண்ணது ஜோக்ஸ் அப்பார்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரெட்டா, அப்புறம் எக்ஸ்யூவி 700 500 அந்த சீரீஸ் ஃபுல்லாமே அப்படி தான் வரும். நம்ம அடுத்து பார்க்க போகிற செக்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா எம்பிவி. இது வந்து நீங்கள் கேட்க கொஞ்சம் அப்படியே ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் அதுக்கு தெரிஞ்சது என்னென்னா இனோவா, அப்புறம் வந்துட்டு கியா கார்னிவல், சுஜுகி எர்டிகா, அது எம்பிவி. அது எப்படின்னா மல்டிபர்பஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். நீங்கள் அதில் லக்கேஜ் வச்சுக்கலாம், கேம்பிங் போகணும்னா போய்க்கலாம், இல்லை ஃபேமிலி கூட எல்லாம் பெரிய ஃபேமிலி கூட அப்படினாலும் போய்க்கலாம். அது வந்து சில பேர் லக்ஸுரியாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கியா கார்னிவல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவு ரெண்டு கேப்டன் சீட் இருக்கும். அதுக்காக நீங்கள் அந்த சீட்டில் அதே இடத்துல நார்மல் காரில் பார்த்தீங்கன்னா 4 சீட் இருக்கும். கார் சைஸ் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அதில் வந்து அவங்க நல்லா லக்ஸுரியாக 2 சீட் வச்சு ஆனால் கேப்டன் சீட்னு சொல்லுவாங்க. அதுதான் எம்பிவி. இது சொல்கிற பெருசாக எதுவும் இல்லை. இனோவான்னு சொன்னால் தெரிஞ்சிருவோம் அந்த கார் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது பெரிய கார், ஆஸ்திரேலியாத்துக்குலாம் போகிற கார். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ரக். இது வந்து இந்தியாவில் வந்துட்டு அவ்வளோ பெருசாக இல்லை. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ட்ரக் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளும் ஃபேமிலி வெஹிக்கிளும் கலந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா நீங்கள் டாடா ஏஸ் மாதிரி உங்களுக்கு பின்னாடி கமர்ஷியல் ஸ்பேஸும் இருக்கும், அதே சமயம் ஒரு நல்லா காம்பேக்ட் எஸ்யூவி மாதிரி உங்களுக்கு பேசஞ்சர் ஸ்பேஸ் இருக்கும், அதே சமயம் ஆஃப் ரோடு இருக்கும் உங்களுக்கு ஆஃப் ரோடு திருப்பலாம். இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இசுசு கம்பெனி புதுசாக வந்திருக்காங்க, டிமேக்ஸ், வி கிராஸ், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்லா ஃபேமிலிக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இதே கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எதாவது கேம்பிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி ட்ரக்கு மாதிரி. நல்லா தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலேரோ தெரியும் நிறைய பேத்துக்கு. மகேந்திரா பொலேரோ வந்து பிக்கப் ட்ரக்கு தான். ஆனால் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சஃபஸ்டிகேட்டடாக இருக்காது. இதுவே நீங்கள் இசுசு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கும். அது வந்து பிக்கப் ட்ரக்கு. இது இந்தியாவில் இப்போ வந்து நல்லா வந்துட்டுருக்கு, நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. கேரளா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அதை தான் நீங்கள் மாடு பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க, நல்லா ஆஃப் ரோடு டயர்ஸ்லாம் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்க மோஸ்ட்லி கேட்டகரி வந்து இவ்வளோ தான். நீங்கள் இன்னும் நிறைய கேட்டகரி இருக்குது, கூப்பே அதெல்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து இந்தியாவில் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பார்க்க முடியாதுன்னா இல்லை, இந்தியாவில் இல்லை. இருக்கும் 1-2 கார் இருக்கும், உங்களால் ஹையண்டு கார் இருக்கும், பிஎம்டபிள்யூ, M2, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு போர்ஷே. தனியார் வீடியில் பார்த்துக்கலாம். அது எதாவது கண்ணு கிடைக்கலாம், கண்ணு கிடைக்கல நாங்கள் வந்து திருப்பி எடுத்துருவோம் கூப்பே அதெல்லாம் போட்டு. இப்போது நீங்கள் கேட்கலாம் ஸ்போர்ட்ஸ் லக்ஸுரின்னு சொல்லிட்டு செக்மெண்ட் பேசுகிறேன்னு. அது வந்து ஒரு செக்மெண்ட்டாக வைக்க முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி. இப்போ எப்படின்னா உங்களுக்கு ஆடி கம்பெனி அந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹேட்ச்பேக் இருக்கும், எஸ்யூவி இருக்கும், அதே சமயம் எம்பிவி இருக்கும். ஆனால் எல்லாமே லக்ஸுரியாக இருக்கும், புரியுதா? இப்போ நீங்கள் இனோவா பார்த்தீங்கன்னா அது எம்பிவி தான். ஆனால் அது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆடி எடுத்து தான் கம்மியாக தான் இருக்கும், நல்லா உங்களுக்கு குவாலிட்டிலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரே காரில் 2 இருக்கும். இப்போ i20 பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரா மாடல் வந்து உங்களுக்கு i20 வந்துட்டு பேஸ்ட் மாடலு, அதே i20 ஸ்போர்ட்ஸ் மாடல் இருக்குது. அது வந்து இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் செக்மெண்ட்டை பிரிக்க முடியாது, ஏன்னா எல்லா கார்லையும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இப்போ பலேனோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேட்ச் பேக்னு சொல்லுவீங்க, ஆனால் அதிலே பலேனோ RS ஒரு மாடல் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காருக்கும் உங்களுக்கு இருக்குது. அது வந்து தனியாக செக்மெண்ட்டாக பிரிக்க முடியாது. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் அப்படின்னு சொல்லுவாங்க மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிறது லம்போனி சொல்லலாம். ஆனால் லம்போனி வந்து ஸ்போர்ட்ஸ் கார் செக்மெண்ட் வராது. லம்போனி வந்து ஒரு ரோட்ஸ்டர், அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜின் போட்டு ஸ்போர்ட்ஸ் கார். இப்போ ஃபெராரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபெராரியில் வேகன் மாடல் இருக்கும், ஆனால் ஸ்போர்ட்ஸ் காராக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு மெர்சடீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்ஸுரி கார்னு சொல்லலாம். ஆனால் மெர்சடீஸ்லேயே GTR, AMG GTR இருக்கும். இப்போது மெர்சடீஸில் இது இருக்குது, ஜி வேகன் இருக்குது, அது வந்து லக்ஸுரி கார் எஸ்யூவின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயே AMG பேட்ச் போட்ட மாதிரி இன்ஜின் வேற இன்ஜின் போட்டிருப்பாங்க, அது வந்து ஸ்போர்ட்ஸ் கார்னு சொல்லலாம். அதனால் தனியாக செக்மெண்ட்டை பிரிக்க முடியாதுங்காட்டி நாங்கள் வந்து இதை நார்மலாக ஆட் பண்ணிக்கிறோம் அப்படி. அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி லக்ஸுரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஸுரிங்கிறது பிராண்டை பொறுத்து மாறிட்டே இருக்கும். இப்போ டாட்டாவில் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் இருக்க லக்ஸுரியஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா இதுதான் டாட்டா சஃபாரின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதே லக்ஸுரியை ஆடியோட ஒரு பேஸ் பால் கம்பேர் பண்ணிங்கன்னா பண்ண முடியாது, ஏன்னா ஆடிங்கிறது பிராண்டு லக்ஸுரி பிராண்டு. டாட்டாவில் வந்து சஃபாரிங்கிறது வந்து ஒரு லக்ஸுரி காரே தவிர லக்ஸுரி மாடல் கிடையாது. அந்த மாதிரி தான் ஆடி ரோல்ஸ் ரைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காரும் லக்ஸுரியாக இருக்கும். ஆனால் அதே ரோல்ஸ் ரைல்ஸையும் நீங்கள் ஒரு மகேந்திரா கம்பேர் பண்ண முடியாது. மகேந்திரா வந்து லக்ஸுரிங்கிறது சொல்லிக்காலுக்கு இருக்கிறது, லக்ஸுரி இருக்கும் தான். ஆனால் வந்து ரோல்ஸ் ரைல்ஸை கம்பேர் பண்ணால் உங்களுக்கு லக்ஸுரி கம்மியாக இருக்கும். ஆனால் தனி செக்மெண்ட் எடுக்க முடியாது. எப்படின்னா ஹேட்ச்பேக்லேயே லக்ஸுரிய ஹேட்ச்பேக் இருக்கும், எஸ்யூவிலே லக்ஸுரி எஸ்யூவி இருக்கும். இப்போ கன்வெர்ட்டபிளே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள் சொல்லும்போது கன்வெர்ட்டபிள் வந்து ஏன் பேசல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அடுத்த இடத்துல பொருள் செலவு. ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு அவ்வளோவா கன்வெர்ட்டபிள் பார்க்க முடியாது.
இப்போ அந்த மாதிரி தான் லக்ஸுரிங்கிறது எல்லா ஒரு ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து மாறுபடும். இப்போ மஹேந்திராவோட ஸ்டாண்டர்டு லக்ஸுரி பார்த்திங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸோட பேஸ்ட் லக்ஸுரி இவ்வளோ இங்கே இருக்கும், அதனால் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண முடியும். அதனால் லக்ஸுரி வந்து தனி செக்மெண்ட் நாங்கள் பேசலாம். இன்னும் டீப்பாக போகணும்னா அது ரொம்ப எடுத்துகிட்டு போகும் வீடியோ, அதனால் நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.